ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஹம்பியில் இருக்கோம், கர்நாடக மாநிலம் ஹம்பியில். ரொம்ப வரலாற்று சிறப்பம்சம் மிக்க ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். அந்த சிவன் கோயில் சாதாரணமான சிவன் கோயில் இல்லைங்க, பூமிக்கு கீழே இருக்குது. பூமிக்கு கீழே கட்டப்பட்ட சிவன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஹம்பி வீடியோஸ் லைனாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹம்பியை பற்றி சின்னதாக சொல்லிக்கிறேன். ஹம்பி ரொம்ப முக்கியமான ஊருங்க. விஜயநகர பேரரசோட தலைநகர் ஹம்பி. இந்த ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து யுனெஸ்கோ வந்து அங்கீகரிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ஊரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சிறப்பம்சம் மிக்க ஊர், அவ்வளோ அழகான ஊர். நம்ம அதை சுற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த சிவன் கோயில் நீங்கள் பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க போகலாம். அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் வந்துட்டோங்க. இதுவும் கிருஷ்ணதேவராயர்னால கட்டப்பட்டிருக்கும் நம்பப்படுது. பிரசன்ன விருப்பாக்ஷர் கோவில்னும் பேர் இருக்கு. சூப்பர், போகலாம். அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். இந்த ஊரே பார்த்தீங்கன்னா, நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி கீழே மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்த ஒரு கீழே இருக்கிற இடத்துல இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் லெவலை விட்டு கீழே இருக்குங்க, பாருங்கள் கீழே இருக்குது. இந்த கோயில் தண்ணி வேற ரொம்ப இருக்கும். நார்மலாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தில் தண்ணி இருக்குமா, இந்த மான்சூன் இந்த மாதிரி மழைக்காலங்களில் வந்து ஃபுல்லாக நிரம்பியிருக்கும், நிறைய இடத்துல நிரம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரசன்ன விருப்பாக்ஷர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பேர் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸான பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். கோபுரத்தோடைய இது தான் இருக்குது, மொட்டை கோபுரம் மாதிரி இருக்குது. இது கட்டப்பட்டிருக்குமா இல்லை சிதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. துவாரபாலகர்கள் பாருங்க, அன்ஃபினிஷ்டு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் டிசைன் இருக்குது, இந்த பக்கம் டிசைன் இல்லை. இல்லை பாருங்க, மேபி அதுதான் டிசைன் போல தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள வந்துட்டோங்க. இங்க ஹம்பியில நிறைய பேர் வந்து கோயிலுக்குள்ள செப்பல் போட்டுட்டு போறாங்க, இங்க கோயில்ல சுவாமி இல்லைன்றதுனால. இருந்தாலும் அது நம்ம செய்யறது கொஞ்சம் ரொம்ப உறுத்தலா இருக்கு. அப்பா, இதுதாங்க அண்டர் கிரவுண்ட் சிவன் கோயில். நந்தி தெரிகிறாரு, நந்தி உங்களுக்கு தெரிகிறாரா? அர்த்த மண்டபம், முக மண்டபம், கருவறை, மகா மண்டபம் எல்லாமே இருக்குது இந்த கோயிலில். இது ரொம்ப மழைக்காலம் இல்லை, அதனால் இவ்வளோ தண்ணி இருக்குது. இதுக்கும் மேலே எவ்வளோ மழை இல்லைன்னா கூட சம்மர் டைமில் கூட கர்ப்பகிரகத்துக்கிட்ட தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றிட்டு வந்திருக்கோங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, மேபி அம்மன் சன்னதியாக இருக்கலாம். இல்லைங்க, அது மண்டபம் தான், ஒரு கல்யாண மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம். அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் அந்த மண்டபத்தில் ஃபுல்லாக பாருங்க. கண்ணப்ப நாயனார்
தவம் செய்கிறாங்க. நாகலிங்கம் இங்கே பாருங்க, தழுவி இருக்காங்க அம்மன் சிவலிங்கத்தை. நம்ம காஞ்சிபுரம் வரலாறு மாதிரி கூட இருக்கு. பிரம்மதேவர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில், துவாரபாலகர்கள் அற்புதம். இது யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இந்த ஒரு சிற்பம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய கோயில்களில் தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு சாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. உங்களுக்கு எப்படி தோணுது? அற்புதங்க. கல்வெட்டு பாருங்கள். கல்வெட்டு குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணதேவராயர் நாகலாபுரம்ன்ற ஊர், அதுக்கப்புறமா இன்னும் ஒன்று ரெண்டு ஊரை வந்து இந்த கோயிலுக்காக கொடுத்துருக்காரு, இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த கல்வெட்டு குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அண்டர் கிரவுண்டு சிவா டெம்பிள். இன்னும் நம்ம சுற்றி வரலாம், இன்னும் பின்னாடிலாம் கூட போகலாம். நம்ம பின்னாடி வந்துருக்கோம். இங்கே ஒரு சன்னதி இருந்திருக்கு. பாருங்க, இப்படிதாங்க இருக்கு ஹம்பி. ரொம்ப அழகாக இருக்குங்க ஹம்பி. இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் சொல்லியிருக்கல அந்த கெனால் வாட்டர் சிஸ்டம், அந்த கெனால் பாருங்கள் இந்த கோயில் வழியாகவும் வந்திருக்கு. இந்த கால்வாயினால தான் இந்த கோயிலுக்கு தண்ணி வருதான்னு கூட தெரியல. ஆனால் இது அண்டர் கிரவுண்டு, அதனால் இங்கே எப்பயுமே தண்ணி தேங்குது. நம்ம எப்படி போகிறது? அப்படி சுற்றிட்டு வரலாம். இதாக சைடில் இருக்க மண்டபங்க. இந்த மண்டபம் பாருங்க, இதெல்லாம் கூட தண்ணியில் நிரம்பி இருக்கும். இப்போது மழை இருந்திருந்தா, மழை இல்லைன்றதுனால இங்கெல்லாம் நம்ம வர முடியுது. சூப்பருங்க, அவ்வளோதாங்க இந்த கோயில். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை, இங்கெல்லாம் வரணும்னு. வந்துட்டோம், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் கிரவுண்ட் சிவன் கோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹம்பி சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.